என்ன வீடியோ அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதியோட ஜுங்கா படத்தோட ஷூட்டிங் பாரிஸ்ல போயிட்டு இருக்கல, அந்த டீம் மெம்பர்ஸ் பாரிஸ் மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் இது. இதுல விஜய் சேதுபதியை பார்த்தா ஜுங்கா கெட்டப்லயே அங்க ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. மேபி அந்த கேரக்டரோட அந்த காஸ்டியூமோட அடாப்ட் ஆகி இப்படி பண்றாரோ. சிம்பிளிசிட்டிக்கு எப்படிதான் இவர் இப்படி புது புது ரூட் கண்டுபிடிக்கிறாரோ தெரியல. ஆனா இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்ல, ரீசெண்டா விஜய் சேதுபதி பாரிஸ்ல இருக்கிற ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. அப்போ நீங்க தலையோட நடிப்பீங்களா தளபதியோட நடிப்பீங்களான்னு சொல்லி பல ஃபேன்ஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. பாரிஸ்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் மீட் பண்ற ஃபேன்ஸ் கூடயும் ரொம்ப ஸ்வீட்டா செல்ஃபி எடுத்திருக்காரு. அதோட ஜுங்கா செட்ல இருந்து சில பல போட்டோஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஷூட் கடையில டேரக்டரும் விஜய் சேதுபதியும் ஒன்னா இருக்கும் போது எடுத்துக்கிட்ட போட்டோ, அவரோட டீம் மெம்பர்ஸோட அவர் எடுத்துக்கிட்ட போட்டோஸ், இது எல்லாத்தையும் விட ஹீரோயின் சாயிஷா தான் ஏகப்பட்ட கிளிக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஐஃபில் டவர் பக்கத்துல, ஸ்டெப்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ல, இவங்க ஷாப்பிங் போகும்போது கூட மறக்காம கிளிக் பண்ணி அப்டேட் பண்றாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார டேரக்டர் கோகுல் டைரக்ட் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் மேக்சிமம் பாரிஸ்ல தான் நடக்க போகுது. விஜய் சேதுபதியோட இந்த கெட்டப் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்குமே, இவர் ஒரு டானா நடிக்கிறாரு. அதே விஜய் சேதுபதி ஆறுமுகக்குமாரோட டைரக்ஷன்ல கௌதம் கார்த்திகோட சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு 8 டிஃபரெண்டான லுக் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஆல்ரெடி குருவி கூடு மண்டையோட ஆரஞ்ச் ஷர்ட்ல இருக்கிற ஒரு கெட்டப்பை ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா யமதர்மன் லுக்ல இருக்கிற ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணாங்க. இப்போ இன்னும் ரெண்டு லுக்கை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டுலயுமே பெரிய டிஃபரன்ஸ்னு சொல்ல முடியல. ஹேர் ஸ்டைல், அவரோட தாடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒன்ல ரொம்ப சிம்பிளா ஒரு பிளாக் ஷர்ட்ல கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரு. கை ஃபுல்லா மோதிரம், வாட்ச், பிரேஸ்லெட், 2000 ரூபாய் நோட்டு, கூலர்ஸ், கதர் வேட்டி கதர் சட்டையில ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்காரு. சோ விஜய் சேதுபதியோட இந்த லுக்கான பிக்சர்ஸும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பேக் டு பேக் வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்றது அப்படிங்கறது ஒரு பக்கம், ஒரே படத்துல இவ்வளவு வெரைட்டியான கேரக்டர் அப்படிங்கறது விஜய் சேதுபதினால மட்டும்தான் முடியும். இந்த நாலு கெட்டப்பே இவ்வளவு மிரட்டலா இருக்கே, இன்னும் நாலு கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாவே செமையா இருக்குல்ல. இப்ப விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ்ல வர ஜுங்காவை நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்களா, இல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறீங்களா? இது ரெண்டுமே இல்ல வித்யா, த்ரிஷாவோட அவர் சேர்ந்து நடிக்கிறாரு 96, அந்த பிலிம் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. விஜய் சேதுபதியோட அப்கமிங் பிலிம்ல நீங்க இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறீங்க, எந்த லுக் பயங்கர மிரட்டலா இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் மூலமா வித்யா கிட்ட ஷேர் பண்ணுங்க. விஜய் சேதுபதி பாரிஸ் போனா விஷ்ணு விஷால், ஆர்யா, ஆக்டர் கருணாகரன், கலையரசன், ஷாம் இவங்க எல்லாரும் கோவாக்கு போயிருக்காங்க. கோவா பாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசிஎல்லோட லான்ச்காக கோவா கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. 2011 ஆரம்பிச்ச செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல சென்னை டீம், தெலுங்கு டீம், மும்பை டீம், கர்நாடக டீம் மோதுனாங்க. இதுல நம்ம சென்னை தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2012லயும் சென்னை தான் வின் பண்ணாங்க. 2013-14 கர்நாடகா புல்டோசர்ஸ் வின் பண்ணாங்க. அதே 2015-16 தெலுங்கு வாரியர்ஸ் வின் பண்ணாங்க. சோ இது வரைக்கும் 6 சீசன்ஸ் நடந்திருக்கிற செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் இந்த வருஷம் 7 சீசன். இதனோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா, ஒரு டீம் ஒரு வாட்டி வின் பண்ணா கண்டினியூஸா செகண்ட் டைமும் வின் பண்றாங்க. அப்படி 2017 யார் வின் பண்ண போறா, மொத்தம் எவ்வளவு டீம்ஸ் இருக்கு, இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பெரிய பட்ஜெட் பிலிம். தீபாவளியை நோக்கி நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க வி ஆர் ரெடி டு கம். தியேட்டர்ஸ் ஓபனா இருந்தா கண்டிப்பா நாங்க வரணும், வருவோம். We gave 2 20-second promos that somehow is not even counted. Full படத்தை போட்டு காமிச்சிடலாமா Diwali அன்னைக்கு? So there will not be a trailer. Yeah, we don't